அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 முதல் 2023 வரை நடந்த ஹிஸ்ட்ரி ஓல்டு எக்ஸாம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா? ஸோ வளவளவளவளவன்னு படிக்கிறதுக்கு நீங்கள் ஓல்டு எக்ஸாம் க்வெஸ்சன் படிச்சிங்கனாவே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மெத்தனாலஜி, அதாவது எங்கேருந்து அவங்க க்வெஸ்சன் ரேஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும், எது வந்து நம்ம படிக்கவே தேவையில்லை அப்படின்றதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்றாங்க? லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்த க்வெஸ்சன், 1942 ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழ் ஆரம்பித்தவர் யார்? திராவிட நாடு அப்படின்றது சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் வரும். 1942 ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அடுத்த க்வெஸ்சன், பொறுத்துக்க மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் கொடுத்துருக்குறாங்க, முக்கியமானது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13. அடுத்து, சௌரா சௌரி நிகழ்வு 1922 பிப்ரவரி 5 2-1. சுயராஜ்ய கட்சி வந்து 1923 ஜனவரி 1 2-1-4. தண்டி யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12, சரிங்களா? இது எல்லாமே நம்ம புக்கில், புது புக்கிலே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன், சரிங்களா? 2-1-4-3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஒத்தியாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க? நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நாக்பூரில் போட்ட இடத்துல தான் ஒத்தியாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நாக்பூரில். அடுத்து போவோம். ஒத்தியாமை இயக்கம்னா நாக்பூருங்க, இதுவே வெள்ளியணை வெளியேறு இயக்கம்னா பம்பாய், சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார்னா 1938 மற்றும் 39. ஸோ 2 வருஷம் கண்டினியூஸாக இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து பிடிக்காது, சரிங்களா? என்னடா இது, சின்ன பையன் இவன் வந்து ஒரு காங்கிரஸுக்கு வந்து தலைவர் ஆகிட்டா அப்போ இவங்க பின்னாடி எல்லோரும் வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ ஆகையினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஆப்போசிட்டாக அவர் வேறு இன்னொரு நபர் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து வெற்றி பெறுவார். பட் ஆனால் அது ஒரு காந்திக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் ஒரு முரண்பாடாகவே இருந்ததுனால சரி இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லி இவரே வந்து ஒதுங்கி தூரம் போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1939. அடுத்த க்வெஸ்சன் போவோம். கேபினட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவை சேர்ந்த 3 பேர் யார் அப்படின்றாங்க? ஆப்ஷன் ஏ பாருங்கள், பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாந்தர். இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. 1905 வங்க பிரிவினை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்றாங்க? கர்சன் பிரபு. 1899 அதாவது வங்காளத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுப்பாங்க, சரிங்களா? ஸோ 1904 வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 1905 வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டத்தை வழங்கியது யார் அப்படின்றாங்க? போப் பிரான்ஸ், சரிங்களா? போப் பிரான்ஸ் அப்படின்றவர் தான் புனித பட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங், அன்னி பெசன்ட், நியூ இந்தியா, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா நியூ இந்தியா. ஜி சுப்பிரமணிய ஐயர், த இந்து, 1878. பெரியார் விடுதலை, பெரியார் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை. நெக்ஸ்ட், பாரதியார் அப்படின்றது வந்து இந்தியா, பாரதியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. அப்போ 2-3-4-1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்பொழுதுன்றாங்க? 8 August 1942. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து போவோம். சரியான கூற்றை கண்டுபிடித்து எழுதுக. முதல்
முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிளாபத் இயக்கத்திற்கு காரணமானது. கரெக்டான ஆன்சர் அதுதான் சரிங்களா. துருக்கியினுடைய தோல்வி தான் கிளாபத் இயக்கத்திற்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையை நிறுவியது யார் அப்படின்னா கே எம் பணிக்கர். கே எம் பணிக்கர் தான் இந்துஸ்தான் டைம்ஸ். அடுத்து போவோம். நவஜீவன், நவஜீவன் என்பது காந்தி, நவஜீவன் என்பது காந்திஜியுடைய பத்திரிகை. இண்டிபெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு வந்து இண்டிபெண்ட் அப்படின்றது மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார்டு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாருடையது சரிங்களா. ஸோ இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து கே எம் பணிக்கர், நவஜீவன் என்பது காந்தி, நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்ட் என்பது மோதிலால் நேரு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்த கொஸ்டின் போகலாம். வெள்ளையணி வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது? 1746 வந்து பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுன்னு 1746. செர்வண்டஸ் ஆப் இந்தியா என்னும் இதயின் முதல் ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்றாங்க. வி எஸ் சீனிவாச சாஸ்திரி, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர். செர்வண்டஸ் ஆப் இந்தியா என்னும் இதயின் முதல் ஆசிரியராக இருந்தவர் வி எஸ் சீனிவாச சாஸ்திரி. சத்திய சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜோதிபாய் பூலே, ஜோதிபாய் பூலே. சத்திய சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜோதிபாய் பூலே. அடுத்து இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் யார் அப்படின்னாங்க வேவல் பிரபு. முக்கியமானது சரிங்களா. இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. இந்தியாவின் பிஸ்மார்க் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொன்னவர் யார்னா வேவல் பிரபு, வேவல் பிரபு. அடுத்த கொஸ்டின் போவோம். சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லிம் மன்னரின் பெயர் என்ன அப்படின்றாங்க திப்பு சுல்தான் சரிங்களா. திப்பு சுல்தான். சிருங்கேரி சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லிம் மன்னர் யார்னா திப்பு சுல்தான். கீத ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலகங்காதர திலகர். கீத ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவின் தோற்றுவித்தவர் யார் அப்படின்றாங்க மகாத்மா காந்தி. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி சரிங்களா. ஸோ தென்னிந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி. அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு. ஆமாம் கரெக்டு. புதிய நில அமைப்பு முறைகள் அதுவும் கரெக்டு. காலனிய முதலாளித்துவத்தினால் தொழில்துறையில் ஏற்பட்ட மாற்றம் கரெக்டு. வெண்மை புரட்சி. ஸோ இது வந்து தப்பு, நாலு கிடையாது மற்ற மூணுமே வரும். 1, 2, 3 கரெக்டு சரிங்களா. நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது. அதாவது ஈஸியாக சொல்லணும்னா அந்த காலத்தில் அதாவது குடியரசு வாங்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயம் கொள்ளடித்தான், குடியரசு வாங்கின அப்புறம் அரசியல்வாதி கொள்ளடிக்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. அடுத்து போவோம். ஜாலியன்வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றாங்க ஏப்ரல் 13, 1919. ஜாலியன்வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு 1919 ஏப்ரல் 13. 1861 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்றாங்க ஸோ வார் அதாவது கானிங் பிரபு சரிங்களா. லார்ட் கானிங் பிரபு 1861 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா கானிங் பிரபு. 1861 கானிங் பிரபு தான் கொண்டு வருவாங்க. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் யார் அப்படின்றாங்க சத்ரஞ்சன் தாஸ். தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் சுதரஞ்சன் தாஸ். மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.